இவங்களை விடுதலை பண்ணாலும் பண்ணலைன்னாலும் இந்த பன்வாரிலால் புரோகித்து இந்த மண்ணை விட்டு ஓடணும். அதனால இங்க வைக்கவே கூடாது. 30 ஆண்டு கழித்தவனுடைய உரிமைன்னு அவங்களுக்கு அவ்வளவு லேசுப்பட்டு போச்சேன். இஷ்டத்துக்கு டைம் எடுத்துக்கிறீங்க, கேட்டா சட்டத்துல அப்படி இல்லைங்க, கேவலமா இல்லையா? இவருக்கு அதிகாரம் இல்லை என்றால் அப்போதே இதை சொல்லியிருக்கலாம். இதை கண்டுபிடிப்ப 2.5 ஆண்டுகள் ஆகணும். 2.5 ஆண்டு காலத்தில் ஒரு பட்ட படிப்பே படிச்சு முடித்து விடலாம். ஆளுநர் சொன்னு ஆளுநர் சொல்லட்டுமே. ஆளுநர் என்ன பத்திரிகை படிக்கிறது இல்லையா, ஊடகங்கள் பாக்குறது இல்லையா, அவருக்கு வாய் இல்லையா பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு கை இல்லையா, அவர் கூப்பிட்டு சொன்னா செய்தி போட மாட்டாங்களா, முதலமைச்சர் தெரிந்துதான் என்னை பார்க்க வந்தார்னு சொல்லட்டுமே. இவர்கள் உண்மையிலேயே மாநில உரிமை, தமிழகத்தினுடைய தன்மானம், 7 தமிழர்களுடைய விடுதலை என்பதில் உண்மையாக இருப்பார்களானால் ஆளுநரை கண்டித்து பேசணும். அவர் ஆளுநர் இப்படிதான் செய்வார்னு சொல்றதுக்கு இவங்க எதுக்கு நமக்கு? நீங்க வந்து எடுத்துக்கொண்டு உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்தாகணும், 32வது உறுப்பின் படி விடுதலை செய்தாகணும், நமக்கு நாளை மறுநாளை கூட இந்த தீர்ப்பு வரலாம். அப்படி வர தவறினால் உச்ச நீதிமன்றம் இந்த முடிவை எடுக்காமல் அது மீண்டும் இழுத்தடித்தால், மீண்டும் ஆளுநரிடம் அனுப்பினால், மீண்டும் குடியரசுத் தலைவரிடம் அனுப்பினால், என்ன செய்தாலும் உச்ச நீதிமன்றமும் இந்த சூழ்ச்சிக்கு உடந்தை என்ற முடிவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வருவார்கள். லைட் ஆன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் தியாகு அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பேரறிவாளன் விடுதலை குறித்தான வழக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்த பொழுது மத்திய அரசோட வழக்கறிஞர் வந்து ஆளுநர் 4-5 நாட்கள்ல ஒரு முடிவினை அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆளுநர் வந்து அந்த இதை வந்து நிராகரிச்சிருக்கிறாரு, அமைச்சர்களுடைய இதை. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஆளுநரிடம் நேர்மையும் இல்லை, தகுதியும் இல்லை, மனித பண்பும் இல்லை. இது அவராகவே இப்படி நடந்து கொள்கிறாரா, அவரை ஆட்டி வைக்கிறார்களா என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஆளுநருக்கு அரசமைப்பு சட்டம் வழங்குகிற பொறுப்பு இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாகும். அரசமைப்பு சட்டத்தின் 161வது உறுப்பின்படி மாநில அரசு நிறைவேற்றுகிற தீர்மானத்தை அவர் ஏற்றுக்கொண்டு இந்த 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும். 2018 செப்டம்பர் 9ஆம் நாள் அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டு உடனடியாக அவருக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் இத்தனை ஆண்டுகளும் அதை கிடப்பில் போட்டுவிட்டு, அந்த கோப்பை போட்டு அதன் மேல் உட்கார்ந்திருந்து விட்டு, அல்லது அதன் மேல் படுத்து உறங்கிவிட்டு, இப்போது திடீரென்று இந்த அதிகாரம் எனக்கு இல்லை, குடியரசுத் தலைவர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறுவது கடைந்தெடுத்த கயமை. அவர் கடமை தவறிய கயமையை செய்திருக்கிறார். இதற்கு அவர் எந்த ஆதாரமும் கொடுக்க முடியாது. குடியரசுத் தலைவர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதற்கு அதற்கு வேறு சட்ட உறுப்பு இருக்காது. 72வது உறுப்பின்படி கேட்டிருந்தால் இவர் சொல்லலாம், இது குடியரசுத் தலைவர் முடிவு செய்ய வேண்டும் என்று. 161வது உறுப்பின்படி கேட்டிருக்கும் போது இவர் தான் செய்யணும். இதில் இவருக்கு நேர்மை இல்லை என்பது எதிலிருந்து தெரிகிறது என்றால், இந்த தீர்மானம் அவர் கைக்கு போய் சில நாட்களுக்குள்ளேயே இவர் இதை உள்துறை அமைக்க, மத்திய உள்துறைக்கு அனுப்பியிருக்கிறார் என்று ஊடகங்கள் சொன்னபோது, இல்லை எங்கேயும் நாங்கள் அனுப்பவில்லை என்று ராஜ்பவனிலிருந்து மறுப்பு அறிக்கை வெளிவந்தது. இவருக்கு அதிகாரம் இல்லை என்றால் அப்போதே அதை சொல்லியிருக்கலாம். இந்த விண்ணப்பம் அங்கு சென்ற போதே சொல்லியிருக்கலாம். இதை கண்டுபிடிப்ப 2.5 ஆண்டுகள் ஆகணும். 2.5 ஆண்டு காலத்தில் ஒரு பட்ட படிப்பை படிச்சு முடித்து விடலாம். இவர் 2.5 ஆண்டு ஆராய்ந்துதானா இதை முடிவு செய்ய வேண்டும்? அதுவும் தானா? இப்போதும் அவர் தானா சொல்லல, நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு வேற வழி இல்லாமல் இதை சொல்கிறார். அதனால இது நேர்மையற்ற, மனிதத்தன்மையற்ற, சட்டத்துக்கு விரோதமான செயல், எல்லாவற்றுக்கு மேல் தமிழக மக்களை அவமதிக்கிற செயல். தமிழ்நாட்டில் வந்து ராஜ்பவன் வச்சு உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அமைச்சரவையினுடைய முடிவை இவர் நிராகரிக்கிறார், தமிழ் மக்களின் உணர்வை அவமதிக்கிறார்னு சொன்னா ரொம்ப கயமையா செய்தார். ஒரு நேர்மையா, நேருக்கு நேர் வெளிப்படைத்தன்மையோடு அதை செய்யலை. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு முடிவு இது. இல்லையா, தொடர்ந்து நீங்க வந்து மத்திய அரசையும் ஆளுநரையும் குற்றஞ்சாட்டுறோம். ஆனா 25ஆம் தேதியே வந்து அதை மறுத்து அறிக்கை மறுத்து வந்து அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 29ஆம் தேதி ஆளுநரை சந்திச்சு நல்ல முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அப்ப இவங்களாம் சேர்ந்து ஒரு நாடகம் ஆன மாதிரி தானே இருக்கு? இருக்கலாம். ஆனா எது உறுதியா தெரியும்னா, நம்ம அவங்க சொல்லணும் வாயை திறந்து, முதலமைச்சரோ முதலமைச்சரோடு அங்கு சென்ற அமைச்சர்களோ அல்லது அதிகாரியோ அவங்க என்ன சொல்லணும், நாங்கள் போயிருந்த போது ஏற்கனவே இது போயிடுச்சுன்னு தெரியும்,
நாங்க மனு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் போனோம். ஆனா அப்படி அவங்க எதுவும் சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, ஆளுநர் எங்கள்கிட்ட எதுவும் சொல்லலைங்கிறாங்க. இப்ப ஆளுநர் சொன்னான்னு சொன்னா ஆளுநர் சொல்லட்டுமே. ஆளுநர் என்ன பத்திரிகை படிக்கிறது இல்லையா, ஊடகங்கள் பாக்குறது இல்லையா, அவருக்கு வாய் இல்லையா பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு கை இல்லையா, அவர் கூப்பிட்டு சொன்னா செய்தி போட மாட்டாங்களா, முதலமைச்சர் தெரிந்துதான் என்னை பார்க்க வந்தாருன்னு சொல்லட்டுமே. அது சொல்லலையா அவரு, சொல்லலைன்னா என்ன அர்த்தம், அவர் வஞ்சகமாக இந்த செய்தியை மறைத்து வைத்திருக்கிறார். அவங்க வர்றாங்க, அவங்க கொடுக்குற கோப்பை வாங்கி அவர் படிக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு வீடியோ காட்சிகளாக வந்திருக்கு ஊடகத்தில். அவங்க கொடுக்குற கோப்பை கையில் வாங்கி கொள்றாரு, இந்த முகத்தில் முகமூடி வேற போட்டிருக்கிறாரு, எல்லாமே நம்ம பார்க்குறோமே. அதுக்கு பிறகும் அடுத்த நாள் அடுத்த நாள் கூட இதை சொல்லலை. இவர் இப்படி அனுப்பிட்டாருங்கிற செய்தி முதலமைச்சர்கிட்ட இருந்து வரல, அமைச்சர்கள்ட்ட இருந்து வரல, ஆளுநர்கிட்ட இருந்து வரல, மத்திய உள்துறைக்கிட்ட இருந்து நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வரல. எங்க வருது, உச்ச நீதிமன்றத்தில் போய் அவங்க சொல்றாங்க ஆளுநர் இப்படி அனுப்பிவிட்டார், குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம்னு எங்களுக்கு உள்துறைக்கு அனுப்பிவிட்டார் என்று இவங்க சொல்லிதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப முதலமைச்சருக்கு தெரியும் தெரியாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆனா இந்த மொத்தத்துல அவங்க வந்து இந்த முயற்சி நமக்கு முக்கியம், இவங்க இந்த ஊரு எப்ப போனிச்சு அந்த தேதி தெரியுமா தெரியாதா என்பதை விட இவர்கள் உண்மையிலேயே மாநில உரிமை, தமிழகத்தினுடைய தன்மானம், இந்த ஏழு தமிழர்களுடைய விடுதலை என்பதில் உண்மையாக இருப்பார்களானால் ஆளுநரை கண்டித்து பேசணும். அவர் ஆளுநர் இப்படிதான் செய்வார்னு சொல்றதுக்கு இவங்க எதுக்கு நமக்கு? ஆளுநருடைய முடிவை எடுத்து இவங்க நீதிமன்றத்தில் போய் விண்ணப்பம் கொடுக்கணும், கண்டிக்கணும், வெளிப்படையா கண்டிக்கணும், ஆளுநர் மீது வழக்கு போடணும், ஆளுநரை எதிர்த்து அவங்க மக்களை திரட்டி போராடணும். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் ஒன்று கூட்டி தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட அவமானத்திற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து போராடுவோம் என்று இவர் அழைக்கணும். எல்லாரையும் கூட்டி வச்சு அனைத்து கட்சிகள் சார்பில் ஆளுநர் பதவி விலக வேண்டும், ஆளுநர் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து போராடணும். அப்படி போராடினா நம்ம நம்பலாம் இவங்க நாடகமா இல்ல, நேர்மையா தான் இருக்கிறாங்கன்னு. நான் அதை வச்சுதான் சொல்றேன், இது நாடகமா இருக்கணும்ட்டு. அந்த தேதியை வச்சு அல்ல, தெரியலாம் தெரியாம இருக்கலாம். ஆனா மாப்பா பாண்டியராஜன், அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் சொல்றாரு, ஆளுநர் வந்து நிராகரிக்கல, குடியரசுத் தலைவருக்கு தான் வந்து அதிகாரம் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வர இருக்கிறாரு, அப்பொழுது வந்து நல்ல ஒரு முடிவை அறிவிப்பாரு அப்படின்றாரு. அப்ப இதெல்லாம் நம்ம ஒண்ணும் தில்லிக்காரன்ட்ட பிச்சை கேட்டுக்கிட்டு இல்லைங்க. நம்ம என்ன இந்திய அரசுக்கு காலனியா, அவனுக்கு பாளையப்பட்டானம கப்பம் கட்டி அவன் தயவுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், வேல் சிலவரசர் வரும்போது நல்ல அறிவிப்பு கொடுப்பாருங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு இறைமையுள்ள தமிழகம், நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு அரசு, இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இந்த அதிகாரம் மாநில அரசுக்குரியது. இது குடியரசுத் தலைவருக்குரியதோ இந்திய அரசுக்குரியதோ அல்ல 161 பொறுத்த வரைக்கும். இதுல எதுக்கு அவர் வந்து அறிவிக்கணும், அவருக்காக எதுக்கு நம்ம காத்திருக்கணும்? அறிவிச்சா அறிவிக்கட்டும். இவருக்கு மட்டும் ரகசியமா இவர் வந்து நம்மாலு பழைய RSS காரர ஊடுருவ விட்டுருக்குறோம் என்று அவர்கிட்ட மட்டும் சொன்னாங்களா? இது இவர் வேலையா இது? அப்புறம் எப்படி நல்ல செய்தி ஆளுநர்கிட்டேருந்து வரும்னு அவங்க முதலமைச்சர் சொன்னாரு? அமைச்சரவைக்கு ஒரு கூட்டு பொறுப்பு இல்லையா? மாஃபா பாண்டியராஜன் மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறார் முதலமைச்சர்? அல்லது முதலமைச்சர் அறிவித்ததற்கு மாஃபா பாண்டியராஜன் பொறுப்பு கிடையாதா? ஜெயக்குமார் ஒரு தனி அரசாங்கம், மாஃபா பாண்டியராஜன் ஒரு அரசாங்கம், எடப்பாடி ஒரு அரசாங்கம், ஓபிஎஸ் ஒரு அரசாங்கம் என்று ஆளுக்கு ஒரு தனித்தனி அரசாங்கம் நடத்துறாங்களா? இதான் அமைச்சரவை முடிவு, வெளிப்படையா சொல்லட்டும். இல்ல இந்த மாதிரி முடிவு எடுக்க போறாங்க, பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்து இதை அறிவிக்க போறாங்க சொல்லட்டுமே, வாயை தொடர்ந்து சொல்லட்டுமே. இன்னும் சொல்ல போனால் ஆளுநரே நல்ல முடிவை எடுத்திருந்தா கூட அதை அன்றைய தினம் பிரதமர் அறிவித்தால் அந்த பெருமை அவங்களுக்கு போய் கிடைச்சிடாதா? கிடைக்காம போயிடுமா என்ன? ஏன்னா ஆளுநர் வந்து எங்க அரசு நாங்க தான் நியமித்தோம், அதனாலதான் நாங்கள் வந்து அந்த முடிவு வந்து எங்களுக்கு அந்த பெருமை சேரும்னு சொல்லிக்கிட்டோம், இல்லை இந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம் நாங்களும்னு சொல்லிக்கிட்டோம். இதெல்லாம் என்ன சம்பந்தம் இல்லாத சமாதானம். நாளைக்கு என்ன முடிவு வேணாலும் வரட்டுங்க, எழுவர் விடுதலையில் என்ன முடிவு வேணாலும் வரட்டும். நான் என்ன உறுதியாக தெளிவாக இருக்கிறேன்னா, இவர்கள் விடுதலையே செய்ய வேண்டாம்னு என்றாலும் உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்தாகணுங்க. அதுக்கான அரசமைப்பு சட்டத்தினுடைய 32 உறுப்பு இருக்கு, பல தீர்ப்புகளில் சொல்லிட்டாங்க. இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் 32 உறுப்பின்படி, உயர்நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் 226 உறுப்பின்படி,
இந்திய அரசினுடைய அதிகாரம் 72வது உறுப்பின்படி, மாநில அரசினுடைய அதிகாரம் 161வது உறுப்பின்படி. இத்தனை இருக்கு நம்ம முன்னால. இப்ப இந்த 161 படி நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தோம், நீங்க ஏமாத்திட்டீங்க. சட்ட விரோதம், ஆளுநர் செய்தது சட்ட விரோதம், அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான செயல் அது. யாரு சொல்லி செஞ்சிருந்தாலும் சரி, அவர் வெறும் அமித்ஷாவினுடைய கையாட்டும் ஒரு தலையாட்டும் பொம்மையா கூட இருக்கலாம், அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. நம்ம ஆளுநர் அப்படின்னு நம்பிதான் நம்ம கேட்கிறோம், சட்ட அதிகாரம்னு நம்பிதான் கேட்கிறோம். ஏன்னா ஜனநாயகம் இல்லையா, குடியாட்சியும் இல்லையா, இதுல வெளிப்படைத்தன்மை வேண்டாமா, சட்டத்தின் ஆட்சி வேண்டாமா, இப்படிப்பட்ட ஒன்றை இவங்க விருப்பம் போல. இல்ல ராஜாவா அவர், மகாராஜா இவர், குட்டி ராஜாவா, அல்லது பிரிட்டிஷ் ராணிக்கு இவர் என்ன இங்க வைஸ்ராய் வேலை பாக்குறாரா, இவங்களுக்கு இதெல்லாம் வேலையே கிடையாது. இல்ல சட்டப்படி என்ன உண்டோ அதை செய்யணும். அப்படி இருக்கும்போது நாம தெளிவா சொல்றோம், இது தமிழர்களுடைய தன்மான பிரச்சனை. நீங்க வந்து எடுத்துக்கொண்டு வச்சீங்கன்னா, உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்தாகணும், 32வது உறுப்பின்படி விடுதலை செய்தாகணும். நமக்கு நாளை மறுநாளே கூட இந்த தீர்ப்பு வரலாம். அப்படி வர தவறினால் உச்ச நீதிமன்றம் இந்த முடிவை எடுக்காமல் அது மீண்டும் இழுத்தடித்தால், மீண்டும் ஆளுநரிடம் அனுப்பினால், மீண்டும் குடியரசுத் தலைவரிடம் அனுப்பினால், என்ன செய்தாலும் உச்ச நீதிமன்றமும் இந்த சூழ்ச்சிக்கு உடந்தை என்ற முடிவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வருவார்கள். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. எத்தனையோ வழக்கில் பார்த்துட்டோம் உச்ச நீதிமன்றம் எப்படி செயல்படுது. ஆனா இந்த வழக்கில் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா கடந்த காலத்தில் பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இதற்கு ஆதரவா இருக்கு. இதே வழக்கில் கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க, 32வது உறுப்பின்படி எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, 161வது உறுப்பின்படி ஆளுநருக்கு இருக்கிறது என்பதை இதே நீதிமன்றம் சொல்லியிருக்கு, இதே வழக்கில் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு இதுதான் சரியான நேரம். இப்ப கடந்த காலத்தில் அவங்க வந்து இந்திய அரசு கிட்ட திருப்பி திருப்பி கேட்ட கேள்விகள், அவங்களுக்கு அவங்க காட்டிய வழியெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது செய்வாங்கன்னு நான் நம்புறேங்க. உச்ச நீதிமன்றம் நியாயமாக இந்த தீர்ப்பை கொடுக்கும். அடுத்து இந்த வழக்கு அவங்க விசாரணைக்கு நாளை மறுநாள் வருகிறது. வரும்போது 7 தமிழர்களையும், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 தமிழர்களையும் அவர்கள் விடுதலை செய்வார்கள். இதை யாரும் தள்ளி போட முடியாது, தடுக்க முடியாது என்று நான் நம்புறேன். இது என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நம்ம ஆளுநர் கையெழுத்து கூட நானும் அதே உறுதியாக தான் நம்பி சொல்லிக்கிட்டு இருந்தேன். உறுதியை இந்த முறை மாற்றவே முடியாதுன்னு சொன்னோம். ஆனால் சட்டத்துக்கு விரோதமாக ஒரு ஆளுநர் நடந்துக்குவார்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இவர் சட்டத்துக்கு விரோதமாக நடந்துக்கிட்டார். இப்போ உச்ச நீதிமன்ற சட்டப்படி நடக்கும்னு நான் நம்புறேன். எனவே இவர்களுடைய விடுதலை உறுதி. இது பிரதமருக்காகவோ வேற இவருக்காகவும் காத்திருக்க வேண்டிய தேவை கிடையாது. பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம். ஐயா, சட்டப்பிரிவு 160 படி வந்து சட்டசபையில் ஏற்றப்பட்ட தீர்மானத்துக்கு வந்து ஆளுநர் வந்து ஒப்புதல் தான் அளிக்க முடியும், தனிப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாதுன்னு சட்டப்பிரிவு சொல்லுது. இது வந்து அதையே மீறி அதை மறுத்திருக்கிறாருன்றப்ப திருப்பி திருப்பி ஒரு தகவல் தவறாகவே போய்கிட்டே இருக்கு. சட்டசபை தீர்மானம் இல்லை, சட்டசபையில இதுக்கெல்லாம் தீர்மானம் போட வேண்டிய அவசியமே இல்லை. சட்டமன்ற தீர்மானம் எப்போ வந்துச்சுன்னா, இந்த 3 பேர் தூக்கிலிடுவார்கள் என்ற சூழ்நிலை வந்துச்சு பாருங்க, கர்ணீவரம் நிராகரிக்கப்பட்டுச்சு பாருங்க, அப்பதான் சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டது. உயர் நீதிமன்றமும் தடை கொடுத்துச்சு, சட்டமன்றத்தில் அதே நாளில் தீர்மானம் இயற்றப்பட்டுச்சு. அதற்கு முதல் நாள் செங்கோடி உயிர் தியாகம் செய்தார், எல்லாம் அப்பதான். இந்த 2013 உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகு இவர்களை விடுதலை செய்யலாம் குற்ற நடைமுறை சட்டத்தின்படி என்று அவர்கள் ஆலோசனை சொன்ன போது உச்ச நீதிமன்றம், அமைச்சரவை தீர்மானம் தான் அது, அமைச்சரவை தீர்மானத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார், அவ்வளவுதான். சட்டமன்றத்தில் தீர்மானம் இல்லை, சட்டமன்ற தீர்மானம் தேவையும் இல்லை இதுக்கு. ஏன்னா அவங்க ஒன்றும் புதுசாக சட்டம் இயற்றலை, சட்டப்படி தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க. ஒரு உள்துறை கடிதம் எழுதினாலே போதும், அது அரசினுடைய முடிவு தான். முதலமைச்சர் கடிதம் எழுதினா போதும், அல்லது உள்துறை செயலர் எழுதினாலே போதும். ஆனால் இங்கே அமைச்சரவை கூடி என்றால் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கடிதத்தை எழுதினாங்க. சட்டசபையெல்லாம் தீர்மானம் போடலை. அந்த கடிதத்தை அவங்க 435வது உறுப்பு குற்ற நடைமுறை சட்டத்தினுடைய 435வது உறுப்புல 2 வகை இருக்குங்க. என்ன 2 வகை? ஒரு வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு வழக்கில் முன்விடுதலை செய்வதாக இருந்தால் அந்த வழக்கு என்ன குற்றச்சாட்டுகள்னு பார்க்கணும், 1. 2, அந்த வழக்கை புலனாய்வு செய்து தொடர்ந்தது எந்த போலீஸ்னு பார்க்கணும். இப்போ டெல்லி போலீஸாக சிபிஐ மாதிரி இந்தியர் சம்பந்தப்பட்ட போலீஸாக இருந்தால் அப்போ என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட கலந்தாலோசனை பண்ணணும், டெல்லிகிட்ட கலந்தாலோசனை பண்ணணும், கன்சல்டேஷன். இதான் இது. இன்னொன்று என்ன, குற்றச்சாட்டுகளே இந்திய அரசு அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருக்கு பாருங்க,
பாஸ்போர்ட் ஆக்டு, இது ஆயுதங்கள் ஃபயர் ஆர்ம்ஸ் ஆக்டு, இந்த போன்ற சட்டங்களாக இருக்குமானால் அவங்க ஒப்புதலே கொடுக்கணும். இதான் வந்து சட்டம். இப்போ இவங்க வழக்கில் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் முடிஞ்சு தண்டனை கழிச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ அதை இழுக்க முடியாது. இப்போ ஒன்றே ஒன்று தான், 302, 120B இந்த பிரிவில் தான் அவங்க உள்ளே இருக்கிறாங்க. இது மாநில அரசு அதிகாரத்துக்கு உட்பட்டது சட்டம் ஒழுங்குங்கிறதுனால. எனவே இவர்கள் இந்திய அரசை கன்சல்ட் பண்ணிக்கணும்னு அதில் இருக்கு. எனவே அம்மையார் என்ன பண்ணாங்க, நான் அவங்களை கன்சல்ட் பண்ணுறேன்னு கடிதம் போட்டாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு இந்திய அரசு என்ன பண்ணணும், இந்த கன்சல்டேஷனை பண்ணணும், ஏதாவது இன்னும் கூடுதல் கோப்பு வேணும்னா கேட்கணும், தகவல் வேணால் கேட்கணும், எங்களுக்கு டைம் பத்தாது, 3 மாதம் முடியாது, 3 நாள் முடியாது, எங்களுக்கு 1 வருஷம் டைம் கொடுக்கணும் கேட்கணும். அதை விட்டுட்டு அன்னைக்கு இருந்த அரசு, மன்மோகன் சிங் அரசு கேவலமாக நடந்து கொண்டது. ஒரு சாதாரண குடிமகன் உரிமை பாதிக்கப்பட்டால் எப்படி நீதிமன்றத்தில் போய் மனு போடுவானோ அது போல இந்திய அரசு எனக்கு உரிமை போயிடுச்சுது இந்த கடிதத்தினாலன்னு சொல்லி ரிட்டு மனு தாக்கல் செய்தது உச்ச நீதிமன்றத்தில் போய். ரிட்டு மனு தாக்கல் செய்து என்ன சொன்னாங்க தெரியுங்களா, இவங்களை விடுதலை பண்ண மாட்டது மட்டும் இல்லை, இவர்களை தூக்கில் போட வேண்டும்னு கேட்டாங்க. அப்பயும் மீண்டும் கருணை மனுவே ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இவங்களை தூக்கில் போடணும்னு கேட்டு பார்த்தாங்க, நடக்கலை, நீதிமன்றம் அதெல்லாம் ஒத்துக்கல. அப்புறம் மோடி வந்தார், இவர் போய் கியூரேட்டிவ் பெட்டிஷன் போட்டார், மீண்டும் அதே கோரிக்கை, தண்டனையை குறைக்கவே கூடாது, இவங்களை தூக்கில் போடணும்னு கேட்டு பார்த்தார், அதையும் நீதிமன்றம் நிராகரிச்சிடுச்சது. இதான் பின்னணி. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த தீர்மானத்துக்கு அவங்க கன்சல்டேஷன், அந்த பின்னால் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. கன்சல்டேஷன்னா என்னன்னா அது கிட்டத்தட்ட கன்கரன்ஸ் மாதிரி தான், இந்திய அரசு வந்து ஒத்துக்கொண்டால் தான் முடியும்ட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு, அது சிஆர்பிசி. ஆனால் அதே தீர்ப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிரிவின்படி விடுதலை பண்றது இல்லாமல் 161 விடுதலை பண்ணலாம். 161 இந்த கலந்து கொள்றது கேட்டுக்கொள்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 161 ஒன்னே ஒன்று இருக்கிறது என்னன்னா, குற்றச்சாட்டு இந்திய அரசு தொடர்பானதாக இருந்தால் அவர்கள்ட்ட நீங்க ஒப்புதல் வாங்கணும். இங்க அந்த குற்றச்சாட்டே இல்லை. எனவே இப்ப சிபிஐயே போய் என்ன சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில், எங்களுக்கு இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லை, நாங்க விசாரித்த வழக்குங்கிறதுக்காக நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது, இது ஆளுநர் கையில தான் இருக்குன்னு அவங்க போய் மனு கொடுத்துட்டாங்க. முடிஞ்சு போச்சு, எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு. எனவே இதெல்லாம் நொண்டி சாக்கு, இது இதுன்னு மாறி மாறி சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் தப்பு. அது இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இவங்க எல்லோரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆளுநர் இவ்வளவு நாளைக்குள்ள முடிவு பண்ணணும்னு ஒன்றும் சட்டத்தில் இல்லை இல்லையா, 2.5 வருஷம் ஆனா, 5 வருஷம் ஆனா, எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. இதே வழக்கில் கருணை மனு தீர்வுக்கு 11 வருஷம் காத்திருந்தாங்க. உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டும் போது, இல்லை இல்லை எங்களுக்கு சிதம்பரம் சைடில் என்ன சொன்னாங்கன்னா, அப்போ உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம் சைடில், எங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை, எங்களுக்கு கான்ஸ்டியூஷனில் எத்தனை மாதம் எத்தனை வருஷம்னு சொல்லியிருக்குதா என்னன்னாங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, ஒரு மரியாதை கொடுத்து உங்களுக்கு சொல்லாமல் விட்டு வச்சிருக்கிறாங்க. உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு போய் நீ இத்தனை நாளைக்குள்ள முடிவு பண்ணுன்னு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் அளவுக்கு அதிகமான தாமதம் செய்திருப்பதாலும், அந்த தாமதத்திற்கு உரிய காரணத்தை உங்களால் சொல்ல முடியாததாலும், விளக்க முடியாததாலும், இது அரசமைப்பு சட்டத்தின் 21வது உறுப்புக்கு எதிரானது. ரீசனபிள் டிலேயும் இல்லை, எக்ஸ்பிளைன்டு டிலே இல்லை, அன்எக்ஸ்பிளைன்டு அண்ட் இன்ஆர்டினேட் டிலே இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் என்று சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்குறேன், ஆளுநருடைய இந்த அதிகாரத்துக்கு காலவரம்பு இல்லை, வேற எந்த அதிகாரத்துக்கு இங்கே காலவரம்பு இருக்கு? நாளைக்கு மாநில சட்டசபை தேர்தல் முடியுது. இந்த சட்டசபை தேர்தலுடைய முடிவில் இப்போ எல்லா முட்டாள்தனமாக முதலமைச்சர் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த தொகுதியில் இங்கே முதலமைச்சர் வாக்குச்சீட்டு இருக்கு? எந்த தொகுதியில் முதலமைச்சர் வாக்குச்சாவடி இருக்கு? மக்கள் முதலமைச்சருக்காக ஓட்டு போட போகிறாங்க, சட்டப்பேரவை உறுப்பினருக்கு ஓட்டு போட போகிறாங்க. அப்போ சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர்களில் பெரும்பாலானவர்கள் ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுத்து, அந்த தலைவரை ஆளுநர் அழைத்து நீங்க அமைச்சரவை அமைங்க, முதலமைச்சரா பொறுப்பேற்றுங்கன்னு அவர் கேட்டுக்குவார். அப்புறம் இவர் போய் பட்டியெல்லாம் கொடுப்பார், பெரும்பான்மையில சந்தேகம் இருந்தா வாங்க பெரும்பான்மையை நிரூபிங்கன்னு கூப்பிடுவார். நான் என்ன கேட்கிறேன், இதற்கு ஏதாவது டைம் லிமிட் இருக்காங்க? கான்ஸ்டியூஷன்ல ஏதாவது காலவரம்பு இருக்கா? 2வது நாளே கூப்பிடுவாரா? 1 மாசம் கழிச்சு கூப்பிடுவாரா? 6 மாசம் கழிச்சு கூப்பிடுவாரா? நம்ம இந்த தமிழ்நாட்டில் அந்த கூத்தை பார்த்தோமே, அம்மையார் இறந்ததற்கு பிறகு யாரு முதலமைச்சர் ஆவார்கள் பிரச்சனை இருக்கும்போது இந்த ஆளுநர் என்ன பண்ணார் தமிழ்நாட்டில்? அன்னைக்கு தமிழ்நாட்டை விட ஓடி போயிட்டார், காலம் தாழ்த்தினாரு.
இல்லன்னா சசிகலா முதல்வராக இருப்பாங்களே அன்னைக்கு எப்படி சூழ்ச்சி பண்ணாங்க அது சில நாட்களுக்கு. இப்ப நான் கேட்கிறேன், ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமியோ இல்ல வேற யாராவது ஒருத்தரோ முதலமைச்சர் ஆகிறதுக்கு வரிசையா நிக்கிறாங்க பாருங்க பட்டியல் போட்டுக்கிட்டு, இவங்கள யாராவது ஒருத்தர் பெரும்பான்மை சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றதற்கு பிறகு ஆளுநர் ஓராண்டு காலத்திற்கு இவங்களை அழைக்காம இருந்தா, ஆமாங்க சட்டத்துல இடம் இல்லைங்க, இவ்வளவு நாள்னு இல்ல, அவர் ஒரு வருஷம் கூட டைம் எடுத்துக்கலாம், சட்ட வல்லுநர்களை எல்லாம் கலந்து ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, எது பெரிய நம்பரு யாரு மெஜாரிட்டின்னு தெரிஞ்சுக்கல, அதனால ஒன்னு ரெண்டு மூணு நினைட்டுக்கான்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? சிறையில் இருக்கிற ஏழு பேர் 30 ஆண்டு கழித்தவனுடைய உரிமைன்னு அவங்களுக்கு அவ்வளவு லேசுப்பட்டு போச்சா? இஷ்டத்துக்கு டைம் எடுத்துக்கணுங்க, கேட்டா சட்டத்துல அப்படி இல்லைங்க, கேவலமா இல்லையா? இது ஒரு குடியாட்சியமா? இது ஒரு ஜனநாயகமா? இதான் சட்டத்தின் ஆட்சியா? வெக்கப்பட வேண்டாம், இப்படி ஒரு அரசாங்கத்துக்கே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இதான் நாடு, ரொம்ப அநியாயங்க இதெல்லாம். அதனால வேண்டி இவங்க சொல்ற எந்த வாதமும் நியாயம் இல்லை, மாறி மாறி சாஞ்சாப்பு சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாங்க, எம்டிஎம்ஏ முடிவுக்காக ஆளுநர் காத்திருக்காருன்னு சொன்னாங்களா இல்லையா? அன்னைக்கு இவருக்கு தெரியாதா இந்த அதிகாரம் என்கிட்ட இல்ல குடியரசு தலைவருடைய அதிகாரம்? அன்னைக்கு இவருக்கு தெரியாதா? எம்டிஎம்ஏ முடிவு வந்திருந்துச்சுன்னா மட்டும் இவர் அதிகாரமா? அப்ப என்ன அநியாயமா இருக்கு? எம்டிஎம்ஏ விசாரணைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னா நீங்க கேளுங்க, ஈழத்துல 1000 பேர் கொல்லப்பட்டவங்கள்ட்ட போய் கேளுங்க, பாதிக்கப்பட்டவங்க தான் அவங்களும். ஏன்னா உச்ச நீதிமன்றம் அதான் சொல்லியிருக்கு, இவங்க பயங்கரவாதியெல்லாம் இல்லப்பா, இவங்க செஞ்சது பயங்கரவாத செயல் இல்லை, மக்கள்கிட்ட பீதியை ஏற்படுவதோ அரசை நிலைகுலைய வைப்பதோ இவங்களுக்கு நோக்கம் இல்லை, இவங்க பழிக்கு பழி வாங்கறதுக்காக இந்த கொலையை பண்ணாங்க. இந்த பழி என்னன்னு சொன்னா, ராஜீவ்காந்தி இலங்கைக்கு அனுப்பிய அமைதிப்படை ஈழத் தமிழர்களுக்கு எதிராக கொடுமைகள் செய்தது, தி ஐபிகேஎஃப் கமிட்டட் அட்ரோசிட்டிஸ் அகேன்ஸ்ட் த தமிழ்ஸ். இது யார் சொல்ற? உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்றாங்க. இதை நீதிமன்றத்தில் நிரூபிப்பதற்காக ஒரு சாட்சி போட்டு சட்டானிக் போர்சஸ் என்று வெளியிடப்பட்ட ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து சான்றாவணமாக தாக்கல் பண்றாங்க. எதுக்கு சான்றாவணம்? ராஜீவை கொன்னதுக்கு இல்ல, ராஜீவ் கொள்றதுக்கான மோட்டிவுக்கான சான்றாவணம், ஐபிகே செய்த கொடுமைகளுக்கான சான்றாவணத்தை யார் தாக்கல் பண்ற? சிபிஐ எஸ்ஐடி கார்த்திகேயன் தலைமையிலான குழு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட புத்தகம் மறந்துடாதீங்க, இந்தியாவில் புத்தகத்தை தடை செஞ்சு வச்சுட்டீங்க, நீங்க பார்க்க கூடாதுன்னு. ஆனா தடா நீதிமன்றத்தில் கொண்டு தாக்கல் பண்ணீங்க, உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சு இந்த தடாப்படி இவங்க குற்றவாளிகள் இல்ல, இவங்க பயங்கரவாதிகள் இல்ல, இவங்க ஒரு பழிக்கு பழி வாங்கறதுக்கு இவரை கொண்டுட்டாங்க, இவரை கொள்றது மட்டும்தான் இவங்க நோக்கம், வேற யாரையும் சாகடிக்கிறது நோக்கம் இல்ல, மற்றது எல்லாம் விபத்து, கொலாட்ரல் டேமேஜ். அதுக்கு இவங்க என்ன பண்ண போறாங்க? அவங்களுக்காக வேண்டிய நீதி உச்ச நீதிமன்றத்துக்கெல்லாம் தெரியாதா? விக்டிமாலஜிங்கிறது ஒண்ணு தனி, அதை கொண்டு வந்து கிரிமினாலஜியோட குழப்ப கூடாது. பாதிக்கப்பட்டவர்கள்லாம் உதவுங்க, யாரும் வேண்டாங்கிற என்ன உதவி செய்வதை இவங்க வந்து தடுத்துட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால வேண்டி இதெல்லாம் வந்து நொண்டிச்சாங்க, இவர்களை விடுதலை செய்தாகணும். இது தமிழ்நாட்டினுடைய மான பிரச்சனை, உரிமை பிரச்சனை, இதை விட்டு கொடுக்கவே மாட்டோம். இந்த இவங்களை விடுதலை பண்ணாலும் பண்ணலைன்னாலும் இந்த பன்வாரிலால் புரோஹித்து இந்த மண்ணை விட்டு ஓடணும், அந்த ஆளை வைக்கவே கூடாது, இதான் நம்முடைய நோக்கம் கோரிக்கை. இவ்வளவு நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்த வைக்க நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி.